வணக்கம். நவராத்திரி 9ஆம் நாள் பண்டிகை, வெற்றிகள் கிட்டச் செய்யும் விஜயதசமி. நவராத்திரி 9 நாட்களுக்கு பின் 10ஆவது நாளை விஜயதசமியாக கொண்டாடுகின்றோம். விஜய என்றால் வெற்றி என்பது பொருள். அன்றைய தினத்தில் அட்சராபியாசம், துவக்க கல்வி, அன்னப்பிரசன்னம், குழந்தைகளுக்கு முதன் முதலாக சோறூட்டுவது போன்றவற்றை துவங்குவது சிறப்பு. காலரூபிணியான அம்பிகைக்கு லலிதா சகஸ்ரநாமத்தில் விஜயா என்ற நாமம் உண்டு. புரட்டாசி மாத சுக்லபட்ச தசமி என்று, அதாவது விஜயதசமி என்று, மாலையில் நட்சத்திரங்கள் தோன்றும் நேரத்திற்கு விஜயா என்று பெயர். அந்த நேரத்தில் துவங்கும் சகல காரியங்களும் வெற்றி பெறும் என்று புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது. விஜயதசமியில்தான் ராமன் அம்பெய்தி, ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித் ஆகியோரை மாய்த்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் பாண்டவர்கள் அஞ்ஞானவாசத்தின் போது வன்னிமர பொந்தில்தான் தங்கள் ஆயுதங்களை ஒளித்து வைத்திருந்து பின்னர் அவற்றை வெளியே எடுத்து விஜயதசமியில்தான் பூஜை செய்தனர் என்று சொல்லப்படுகிறது. வனவாசத்தின் போது ஸ்ரீ துர்கா நட்சத்திரமாலா துதியை பாண்டவர்கள் ஜெபிக்க தேவியின் அருளும் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான 27 நட்சத்திரங்களின் ஆசியும் அவர்களுக்கு கிடைத்திருந்தன. அஞ்ஞானவாசம் முடிந்த பின் வன்னிமர பொந்தில் தாங்கள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை வெளியே எடுத்து அம்மரத்தடியில் வைத்து 9 நாட்கள் வழிபட்டு 10ஆம் நாளான விஜயதசமியில் எடுத்து கொண்டனர். விஜயனால் பூஜிக்கப்பட்டதால் விஜயதசமி என்று வன்னி நவராத்திரி மற்றும் வனதுர்கா நவராத்திரி என்றும் அழைக்கப்படுகிறது. விஜயதசமி என்று வன்னி மரத்தை 21 முறை பிரதட்சணம் செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம். இன்றைய நாளில் புதிதாக கல்வி கலைகளை கற்க துவங்க ஏற்ற நாள். இன்றைய தினம் குருவை சந்தித்து வணங்கி ஆசி பெறுவது அவசியம். கொழு பொம்மைகளை இன்றிரவு பால் நிவேதனம் செய்து படுக்க வைத்து விட வேண்டும். மறுநாள் கற்பூரம் ஏற்றி மங்கள ஆரத்தி காட்டி பூஜை செய்து பொம்மைகளை எடுத்து பத்திரப்படுத்தலாம். இன்றைய சரஸ்வதி துதி பாடலாக, வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள், கொள்ளை இன்பம் குழவு கவிதை கூறு பாவலர் உள்ளித்திருப்பாள், உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள்நின்று ஒளிர்வாள், கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்துக்கு பொருளாவாள், மாதர் தீங்குரல் பாட்டில் இருப்பாள், மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள், கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள், கோதகன்ற தொழிலுடைதாக்கி குளவு சித்திரம் கோபுரம் கோவில், ஈதனைத்திறன் எழிலுடையற்றால் இன்பமே வடிவாகிய பெற்றாள் என்ற பாடலை பாடி துதிக்க வேண்டும். மலர்களாக முல்லை, மல்லிகை, வெண்தாமரை, சிவப்பு தாமரையிட்டு பூஜிக்க வேண்டும். இன்றைய கோலம் காவியிட்ட அரிசி மாவு மணைக்கோலம் இட வேண்டும். நெய்வைத்தியமாக சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், உளுந்து வடை, பால் பாயசம் போன்றவற்றை இட்டு வணங்க வேண்டும். நன்றி.